इंदा वासु பெட்ஷீட் உதறி போடுறேன். ஈவினிங் தானே பெட்ஷீட் உதறி போட்ட. சரி, மாத்திரை சாப்பிட்டியா? இல்ல. கொஞ்சம் இரு, நான் மாத்திரை எடுத்து தரேன். மாத்திரை சாப்பிட்டுட்டு பால் சாப்பிடு. சாயங்கால கோயிலுக்கு போயிட்டு வந்து விபூதி கொடுத்தனே, வச்சுக்கலையா? சாரி, மறந்துட்டேன். இரு, நானே வச்சு இன்கிரீஸ் பண்ணட்டுமா? போதும். சரி, பால குடி. முடிஞ்சிருச்சே, கீழே படுக்காத, பெட்ல படுன்னு சொல்ல வேண்டியதானே? திமிரு, ஆம்பளை திமிரு. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல, பெட்லயே படுக்க வேண்டியதானே? எதுக்காக போய் தனியா படுக்கிறா? நானா சொல்லணும்னு நினைக்கிற போல இருக்கு. திமிரு, பொம்பள திமிரு. குட் நைட் வாசு. குட் நைட். எதுக்கு இந்த நாடகம்? உன் மேல இருந்த கோவெல்லாம் போயிடுச்சுன்னு மனசு விட்டு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். நீ மட்டும் என்ன குறைஞ்சா போயிடுவேன்? அதான் எந்த கோவமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, நீ ஆரம்பிக்க வேண்டியதானே? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பிரிஞ்சிருக்க போறோமோ எனக்கு தெரியல. அது உன் கையில தான் இருக்கு. பொம்பளை நீ விட்டு கொடுத்து போனா என்ன குறைஞ்சா போயிடுவ? இந்த விஷயத்துல பொம்பளை நான் எப்படி வெக்கத்தை விட்டு கொடுக்க முடியும்? விஷயத்துல பொம்பளைங்க தான் வைராக்கியமா இருப்பாங்க, ஆம்பளைங்க தான் வெக்கத்தை விட்டு சொல்லுவாங்க. அதுலயும் வாசு பயங்கர சபலமானவ.
ஆனா எப்படி இப்போ இவ்ளோ கட்டுப்பாட்டோட இருக்கா? அந்த அளவுக்கு ஈகோ. அவதான படுக்கைய பிரிச்சா அவளே வந்து சேரட்டோன்னு ஆணவம். மனசுக்குள்ள ஆசையும் பார்வையில ஏக்கமும் தெரியுது, ஆனா வாய விட்டு பேச மாட்டேங்கிறானே. என்ன பண்றது? வெக்கத்தை விட்டு நாமளே கேட்டுடலாமா? வேண்டாம், இல்ல நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சிருவான். தூங்கிட்டா நான் பாப்போமா? என்னங்க இது காலையில இருந்து அங்க சுத்தி இங்க சுத்தி நாளை கடிச்சிட்டீங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு என்ன செட்டில் பண்ணி அனுப்புங்க ஏன் என்ன பா இப்படி டார்ச்சர் பண்றீங்க நாம எவ்வளவு முக்கியமான வேலையை அலைஞ்சிட்டு இருக்கோம் அது தெரியாம நொய்யு நொய்யின் பேசிட்டு இருக்கா ஏப்பா முதல்ல செட்டில் பண்ணி அனுப்புப்பா எலப்பா மின்றே 2400 ரூபா அண்ணே நாங்க மீட்டர்ல விலைக்கு வாங்க வரலனே மீட்டர் எவ்வளவு ஓடி இருக்குன்னு சொல்லுங்க காசு தரோம் காலையில இருந்து சென்னை பூரா சுத்துனா
இந்த மாதிரி தேவையில்லாத ஆளுங்களா என்ன எங்க முதலாளி வரமாட்டாரியா? புரிஞ்சுக்கோ, முதல்ல செட்டில் பண்ணி அனுப்பு. என்னடா புளி, அஞ்சு காசு கூட சம்பாதிக்கல, அதுக்குள்ள செலவுக்கு மேல செலவா வந்துகிட்டு இருக்கு. காசை வாங்கிட்டல, கிளம்பு. இன்னும் பாட்டு பாடா. கணேசா, நேத்து மத்த பார்ட்டிங்களுக்கெல்லாம் டபுளிங் டீலிங் வந்து உங்க முதலாளி கடையில தானே நடந்தது. ஏன் நம்ம டீலிங் அங்க முடிக்காம அங்க வா இங்க வான்னு மெட்ராஸ் ஃபுல்லா சுத்தி இப்ப பா 2450 ரூபா காசை வாங்கிட்டு அவன் பெருசா யூ டர்ன் எடுத்து போய்கிட்டு இருக்கான். வண்டியில உட்காந்து உட்காந்து இடுப்பெல்லாம் வலிக்குது கணேசா. அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், பாருக்கு போய் தண்ணி போடலான்னு. தண்ணிய போட்டுதான் மப்பல வலி தெரிஞ்சிருக்காதுல்ல? கவலையே படாதரா, டீலிங் முடியட்டும், உடனே ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தான். போயிட்டான் நம்ம இப்படி மாத்திர மேட்ரி எப்படியே போலீஸுக்கு தெரிஞ்சு பயப்படாதீங்க, போலீஸுக்கு அண்ணன் மேல சந்தேகம் தான் வந்திருக்குது, அதனாலதான் உஷாராயி இங்க வா அங்க வான்னு நம்மள அலக்கழிச்சுட்டு இருக்காரு. இப்ப சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும், இங்க எந்த பிரச்சனையும் வராது, அதனாலதான் அண்ணன் ஃபைனலா இந்த இடத்த பிக்ஸ் பண்ணிருக்காரு. புரியுதா? இதெல்லாம் எதுவுமே தெரியாம நையி நையின்னு புலம்பிட்டு இருக்கிய ஐயா. இங்க பாரியா, காலையில இருந்து நீ மட்டும் தான் அலையறியா, உன் கூட சேர்ந்து நானும் தானே அவஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி சலிச்சுக்கிற? சும்மா ஒரு இதுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயோ போச்சு போலீஸ். ஐயோ யோ கத்தாதையா, அது போலீஸ் இல்ல, அண்ணன் வர ஆட்டோன்னு நினைக்கிறேன். அண்ணன் வர ஆட்டோவா? நடக்கிறது எதுவும் எனக்கு நல்லதா தோணல. டேய் பாத்தீங்களாடா, பணம் வாங்க வர நம்ம கால் டாக்ஸில வந்தோம், பணம் கொடுக்க வர மகராசன் ஆட்டோல வரான். கணேசா, என்னது இது? பழைய ஜெய்சங்கர் நடிச்ச மாடர்ன் ஜெட்டஸ் படத்துல வர மனோகர் ஏதோ சிக்னல் காட்டுவார் அந்த மாதிரி காட்டிட்டு இருக்கற. யோ, இதெல்லாம் எங்க தொழில் சீக்ரெட்யா? இப்படிதான் பண்ணுவோம். சாமீர், லைட்டிங் கோடு வந்தாச்சு, முதலாளி லேண்ட் ஆயிட்டார்.
கணேசா, எதுக்குடா இப்படி கும்பல சேர்த்துட்டு அலைஞ்சிட்டு இருக்க? காலையில இருந்து அலைஞ்சிட்டு இருக்கிறது நானு. முதல்ல பணத்தை கொடு. யோ, ஓம் பணத்தை முதல்ல கொடு. நீ கள்ள நோட்டை கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசனை பண்ற, அதுவும் நல்ல நோட்டை நான் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன் இந்த இருட்டுல. ஏய் கணேசா, இந்த பார்ட்டி எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன, நீ தானடா கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்ட. இப்ப என்ன பேச்சு பேசுற பாத்தியா? வேண்டாம் விடுங்க. அண்ணே அண்ணே அண்ணே, பானே ஏனே டென்ஷன் ஆவற? யோ, வாய மூடி சும்மா இருக்க மாட்டியா? குடியா பணத்தை? ஏய், பணம் பணம் பின்னனையா? வந்து சட்டு போட்டு வியாபாரத்தை முடிச்சிட்டு போவேன்னா தேவையில்லாம பேசி டைத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். முதல்ல ஒன்னு மூணு, என்னடா ஒவ்வொரு நோட்டா எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? பின்ன டப்ளிங் நான் சும்மாவா? என்னாமல உங்ககிட்ட கையில தூக்கி கொடுத்துருவாங்களா? அப்ப நாமளும் அவர் குடுக்கிற பணத்தை கரெக்டா எண்ணி பார்த்துதான். யோ, டைம் ஆகுதியா? யோ, இரியா கணேசா, ஆட்டோல பேக்ல வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. சார், பதினேழு. அந்த ஆட்டோவுக்கு பேக்லயா? ஆட்டோக்குள்ள பேக்லயா? யோ, சும்மா இரியா. ஐயோ பாரியா, மறந்தே போச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து என்னனும் ஒன்னு. சரி, அந்த ஆளு எண்ணி முடிக்கட்டும், நான் போய் டிபன் வாங்கிட்டு திங்கிறது கிடையாது. அடிச்சு கொண்டு போறேன். முதலாளி, பையன் எங்க வச்சிருக்கீங்க? டேய், பின்னாடி தான் வச்சிருக்கேன், பாடுறா. பின்னாடி தானே பாக்குறேன், காணும. ஒன்பது பத்து, நல்லா தேடி பார்த்துட்டேன், காணும். இவன் ஒருத்தன் பாருறியா? ஏம்பா, பேக் கொண்டு வந்தியா இல்லையா? யோ, கொண்டு வந்தயா. ரோடு மோசமா இருக்குல்ல, உள்ள எங்கயாவது விழுந்திருக்கோம், அதான் தேடுறேன். ஏய், நல்லா தேடுறா, நல்லா கைய உள்ள விட்டு தொலைவுறா. ஏம்பு, ஆட்டோ என்ன அவ்வளவு பெருசா? ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு நேரம் தேடினு இருக்காங்க. அதான்டா தெரியல. என்னடா சத்தம் அது? அட, நீ வேற போ, ஏதாவது ஆம்புலன்ஸா இருக்கும். டேய், ஆம்புலன்ஸ் சத்தம் இப்படியாடா கேக்கும்? பக்கத்துல ஏதாவது ஒரு ஃபேக்டரி சங்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஃபேக்டரி சங்கு இல்ல, அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து சங்கு. அங்க பாரு, போலீஸ் வருது. ஐயோ, போலீஸ். டேய், போலீஸ் வந்துருச்சு, மாட்டிக்காம எஸ்கேப் ஆயிடுங்க. கொடுத்ததுனானு எனக்கு பாதி அதெல்லாம் சரிதாடா.
அடுத்த முறை பாத்துக்கலாம். ஒரு நல்ல பார்ட்டியா கூட்டு வா. எப்ப பார்த்தாலும் நீ இதான் சொல்லுங்கற. வட்டனா? ஆ, போய்ட்டு வா, போய்ட்டு வா. டேய் என்னது இது? கல்யாண வீட்ல சீரியல் பல்ப் ஏரிய ஊட்ட மாதிரி ஏரிய ஊட்டுறீங்க. முதல்ல எல்லாத்தையும் புடிங்க, ஆஃப் பண்ணி உள்ள போடுங்க. இல்லனா ஒரிஜினல் போலீஸ் பார்த்தா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கிளம்பு கிளம்பு. அப்ப நான் போறேன். போய்ட்டு வா. ஜாகிரதையா போ. போறியா? கிளம்பு கிளம்பு. பாடி வண்டியடு போலாம்.